சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதன் திசை, ஒருவருக்கு புதன் திசை நடக்கும்போது அந்த ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நவகிரகங்களில் புதன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கிரகம். புதன் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டால் புத்தியை வைத்தே அவர் வந்து பிழைத்து கொள்வார். இப்போ ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறாங்க, தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிலரோட ஜாதக ரீதியாக நிறைய ஒரு முதலீடுகள் போட்டு நிறைய பணம் போட்டு தொழில் பண்ணி அதன் மூலமாக சம்பாரித்து பெரியாளாகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனால் புதன் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்கக்குள்ள கற்றல் திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்கவங்க, மீடியாவை பெரிய அளவில் நடத்துகிறவங்க, ஆசிரியர்கள், குருமார்கள், இவர்கள் எல்லாருக்குமே வந்து புதன் கண்டிப்பாக வந்து வலுத்திருக்கும். கணினி துறையில் இருக்கிறவங்க, நடுவில் இருந்து மிடில் மேனாக செயல்படுறவங்க, தரகர்கள், மார்க்கெட்டிங் ஏஜென்ட், இதிலெல்லாம் செய்கிறவங்க, இவர்களுக்கு எல்லாமே புதனுடைய ஆதிக்கம் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும். வாய் வார்த்தைகள் மூலம் பேசி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது இந்த புதன் ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு இருக்குது. முக்கியமாக கவிதையாகட்டும், ஜோதிடமாகட்டும், மீடியா துறை, தரகர்கள், புரோக்கிங், கல்வி நிறுவனங்கள், பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள், முன்னாடி சொல்லியிருக்கேன், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து புதன் ஆதிக்கம் நிறைந்தவர்களால் செய்யப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கும். ஜோதிடத்தில் புதனுக்கு ஒரு பேருண்டு, அதாவது வித்யாகாரகன் அப்படின்னு வந்து புதனுக்கு ஒரு பேருண்டு. மனிதனுடைய நரம்பு மண்டலங்களை இயக்கக்கூடியவர் இந்த புதன் தான். ஒருத்தருக்கு கற்றலில் அதிகம் ஆர்வம் இருக்குது எப்பயுமே, அதாவது லைஃப் லாங் டெட் எண்டு வரைக்கும் வந்து கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது தான் இறக்கும் வரையிலையுமே வந்து இந்த கற்றலை வந்து விடமாட்டாங்க. படிக்கிறதாகட்டும், மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, இதில் எல்லாமே வந்து ஆர்வம் இருக்கும். ஸோ அதனால் புதன் வந்து நல்லா வலுத்திருந்தது அப்படின்னா, சுயமான ஒரு முன்னேற்றத்தை பெறுபவர்களாக இருப்பார்கள். மற்றவங்க ஹெல்ப் வேணும் அப்படின்ற விஷயம் வந்து இவர்களுக்கு இருக்காது. பங்கு சந்தையில் வெற்றி பெறுபவர்கள் இந்த புதனுடைய ஆதிக்கம் இருப்பவர்களாக இருப்பார்கள். புதன் வந்து வலு இழந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ முதலீடு போட்டாலும் அதில் லாபம் பார்க்கறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். புதனை வந்து நம்ம சமாதான புறா அப்படின்னு சொல்லலாம். இப்போ புதன் ஆதிக்கம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு பெரிய சண்டையே அந்த இடத்துல இருக்குதுன்னா, இவர் பஞ்சாயத்து பண்ணி சரி பண்ணிடுவார். அதாவது இரண்டு தரப்பினரையும் பேசி சமாளித்து அனுப்பிடுவார். எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே ஆகாமல் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் வந்து இந்த புதன் ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு இருக்குது. அவ்வளோதான், வந்து ஒரு திறமைசாலிகளாக இருந்தாலும் புதன் ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு மற்றவர்களுடைய பாராட்டு கிடைக்கிறது அப்படின்றது கஷ்டமான விஷயம். கன்னிராசி கன்னி லக்னம், மிதுன ராசி மிதுன லக்னம், இவர்கள் எல்லாமே புதனின் ஆதிக்கத்திற்குட்பட்டவர்களாக இருப்பார்கள். ஏன்னா இந்த இரண்டு வீடுகளும், கன்னி மிதுனம் இரண்டு வீடுகளும் புதனுடைய ஆட்சி வீடுகள். கன்னி வீடு அப்படின்றது இன்னும் பலம், அதாவது புதன் வந்து மூலத்திரிகோணம் அடைகின்ற ஒரு இடம் பார்த்திங்கன்னா கன்னி வீடு. கன்னி வீட்டிலையே வந்து புத பகவான் மூலத்திரிகோணமும் உச்ச பலமும் பெறுவார். ஒருவேளை நீங்கள் தனுசு லக்னமாக இருக்கீங்க, புதன் வந்து இந்த பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று நிற்குது அப்படின்னா, பயங்கர ஒரு டேலண்ட்டாக இருப்பாங்க, மிக சிறந்த அறிவாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். புதன் யாருக்கெல்லாம் கன்னியில் இருக்கோ அவர்கள் மிக சிறந்த அறிவாளிகள். நீங்கள் வளரும் தருணத்தில், ஒரு இளமை காலத்தில் உங்களுக்கு படிப்பு சரியாக ஏறலை அப்படின்னாலும், உங்களுக்கு பின்னாடி புதன் திசை வருது பார்த்திங்களா, அந்த புதன் திசையில் நிச்சயமாக ஒரு உயரத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த மூன்றுமே புதனின் ஆதிக்கம் மிகுந்த நட்சத்திரங்கள், அதாவது புதனுடைய நட்சத்திரங்கள். ஸோ அதனால் இந்த மூணு நட்சத்திரத்திற்குமே பார்த்திங்கன்னா நல்ல அறிவாற்றல் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இந்த, அதாவது நீங்கள் ஒரு கடக லக்னமாக இருக்கீங்க, இல்லை விருச்சிக லக்னமாக இருக்கீங்க, மீன லக்னமாக இருக்கீங்க, உங்களுடைய லக்ன புள்ளி வந்து இந்த கேட்டையிலையோ விருச்சகத்திலையோ அல்லது ரேவதி நட்சத்திரத்திலோ விழுந்திருந்தது, அல்லது நீங்கள் ராசியாக இருக்கிறீங்க, சந்திரன் வந்து இந்த உங்களுடைய இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படின்னா, மிக சிறந்த அறிவாற்றல் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த, ஏன்னா புதன் திசை அப்படின்றது 17 வருடங்கள், நீங்கள் பிறந்து உங்களுக்கு 15 வயது வரைக்கும் இந்த புதன் திசை நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை வலுத்து அந்த புதன் திசை நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை மிக சிறப்பாக படிக்கின்ற ஒரு ஆற்றலை பெற்றிருக்கும். அந்த பள்ளியிலேயே முதல் மாணவனாகவோ அல்லது மாணவியாகவோ வரக்கூடிய வாய்ப்பும்
புதன் திசை புதன் வலுவாக அமைந்திருக்கும் காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. ஜாதகத்தில் லா அப்படின்னு போட்டிருக்கும். உங்களுடைய லக்னத்திலிருந்து புதன் லக்னத்தில் இருக்கலாம். புதன் லக்னத்தில் இருக்கிறது திக்பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. ஸோ லக்னத்திலோ இரண்டாம் இடத்துலோ லக்னத்திற்கு 2, 4, 5, 7, 9, 10, 11 இடங்களில் இருந்து இந்த புதன் திசை நடக்கிறது சிறப்பான விஷயம். அதே மாதிரி இந்த புதன் திசை அப்படின்றது குரு பார்த்து ஒரு புதன் திசை நடக்குது அப்படின்னா இன்னும் ஒரு மிக சிறப்பான பலன்களையும் மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தையும் தருவார். அதே மாதிரி வேலையிலையும் சரி தொழிலையும் சரி இந்த புதன் திசை நடக்கின்ற காலகட்டத்தில் ஒரு மேன்மையான ஒரு நிலையை தருகின்ற ஒரு அமைப்பு அப்படின்றதும் வந்து இருக்கிறது. புதன் ஆதிக்கம் இருக்கிற நபர்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா முன்னுரிமை அப்படின்றது கிடைக்காது. ஒரு விஷயம் எடுத்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்வீங்க. பட் ஃபாஸ்ட்டாக செய்தாலுமே உங்களுக்கு அந்த நல்ல பேர் அப்படின்றது வந்து இருக்காது. ஸோ புதன் நன்றாக வலுவாக இருக்கிற பட்சத்தில் தாய்மாமாவோட ஆதரவு கிடைக்கும். நல்ல ஞாபக சக்தி, கமிஷன் ஏஜென்ட் இதெல்லாமே வச்சு வெற்றி பெறலாம். அதே மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு புதன் வீக்காக இருக்கிறாரு அப்படின்றது வந்து அர்த்தம். ஒருத்தருக்கு புதன் திசை ரொம்ப பலமாக இருக்குது, பலமாக இருந்து குழந்தை பருவத்தில் நடைபெற்றால் நல்ல ஒரு பேச்சுத்திறன், நல்ல ஒரு அறிவாற்றல் இருக்கும். இளமையிலேயே கல்வியில் நிறைய சாதனைகள் புரிந்து பெரியோர்களுடைய ஆசி ஒரு நல்ல கல்வியில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். 20-50 வரைக்கும் இந்த புதன் திசை நடைபெறுது அப்படின்னா நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல வேலை, நல்ல தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது வந்திருக்கு. பேச்சால் சம்பாதிக்கக்கூடிய தொழிலோ வேலையோ உங்களுக்கு இன்னும் மென்மேலும் ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது வந்திருக்கு. முதுமையில் ஒரு புதன் திசை நடைபெறுது அப்படின்னா நிறைய கௌரவ பட்டங்கள் அப்படின்றது உங்களுக்கு தேடி வரும். நிறைய பேர் இப்போ டாக்டர்ஸு அப்படின்றதெல்லாம் வந்து முன்னாடி முனைவர் பட்டம் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து இந்த புதனுடைய ஆதிக்கம்தான். இந்த முதுமை பருவத்தில் உங்களுக்கு புதன் நல்ல வலுவார்ந்த திசை நடைபெறக்குள்ள நிறைய கௌரவ பட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி நிறைய விழாக்களுக்கு தலைமை தாங்கி உங்களை அழைக்கக்கூடிய ஒரு நிலையையும் வந்து இந்த புதன் திசை வந்து ஏற்படுத்தும். நல்ல மேன்மையான ஒரு முன்னேற்றத்தையும் புதன் திசை உங்களுக்கு ஏற்படுத்தும். இதே புதன் பலகீனமாக இருந்து உங்களுக்கு புதன் திசை குழந்தையில் நடைபெறுது அப்படின்னா அந்த குழந்தை வந்து கல்வியில் ஒரு மந்தத்தன்மை வரும். அதே நிலைமை வந்து ஒரு 20-50 வரைக்கும் நடைபெற்றால் திருமணத்தில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறது. வேலையில் வந்து ஒரு சில பிரச்சனைகள், தொழில் மேன்மை அப்படின்றது வந்து இருக்காது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்லாம் வச்சுருந்தீங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணுறீங்க, 20-50 ஷேர் மார்க்கெட் பண்ணுறீங்க, புதன் வீக்காக இருக்குது அப்படின்னா அந்த அதாவது போட்ட பணம் அப்படின்றது ஒரு இழப்பிற்குரியதானதாக இருக்கும். லாபம் அப்படின்றது இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்காது. அதே மாதிரி வியாபாரம் ஏதாவது பண்ணி அதில் வந்து பணத்தை நீங்கள் முதலீடு செய்கிறதையும் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். அதனால் பொருளாதார தடைகளையும் வந்து புதன் பகவான் ஏற்படுத்துவார். நிறைய ஞாபக மறதி ஏற்படுத்துறது, மூளையில் பாதிப்பு, உடலை வந்து பலகீனமாக்குறது, உறவினர்களிடையே பகை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து இந்த புதன் திசை சரியில்லாத அமைப்பை பெற்றிருந்தால் நடைபெறும். புதன் திசை ரொம்ப வீக்காக இருக்குது, பலமே இல்லாமல் இருக்குது, உங்களுக்கு வீக்காக இருந்த திசை நடைபெறுது அப்படின்னா இந்த புதனுடைய பாதிப்பை வந்து நீங்கள் குறைச்சிக்கணும் அப்படின்னா புதன்கிழமைகளில் பச்சை பயிறு வேக வைத்து நவகிரகங்களில் இருக்க புத பகவானுக்கு நைவேத்தியம் செய்து அதை வந்து கோவிலுக்கு வர்றவங்களுக்கு தானமாக அளிக்கக்குள்ள புதனுடைய இந்த பாதிப்பு அப்படின்றது வந்து குறையும். படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுங்க. அதே மாதிரி உங்களால் முடிந்த பேனா பென்சில் இதெல்லாம் வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம். பெருமாளுடைய வழிபாடை வந்து பண்ணுறதும் பச்சை நிற ஆடைகளை புதன்கிழமை அன்று தானமாக கொடுக்கறதும் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும்.